இன்னைக்கு நாம பார்க்க போறது கழிவு நீக்க முத்திரை. கழிவு நீக்க முத்திரைங்கும் போது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். ஜீரண மண்டலம்னு சொல்லக்கூடிய அந்த வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய சிறுகுடல், பெருங்குடல், இதில் இருக்கிற அந்த கழிவுகளை வெளியே தள்ளுறது. குடலினுடைய நீளம்லாம் பார்த்தோம்னா நமக்கே மயக்கம் வர்ற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம அதை வந்து நீக்கணும் அப்படிங்கிறது நம்ம சித்தர்கள் அப்பயே நமக்கு சொல்லி வச்சுருக்காங்க. அது பாருங்கள், அருமையாக நம்மளுக்கு முத்திர மூலியமாகவே கொடுத்துருக்காங்க. கழிவுகள் நீக்கிறது அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம நிறைய உணவுகளை உள்ளே போட்டுக்கிட்டே இருந்ததும் நிறைய மருந்துகள், மாத்திரைகள், அதனுடைய எச்சமிச்சங்கள் எல்லாமே வெளியே தள்ளும் பொழுது, அதை நீக்கும் பொழுது நமக்கு உடல் எப்படி இருக்கும், கொஞ்சம் புத்துணர்ச்சியாக இருக்கும், ஒரு சோர்வு தட்டாமல் இருக்கும். கிரானிக்கல் டிசீஸாக இருக்கக்கூடிய நாள்பட்ட வியாதிகள் படிப்படியாக விலகும். முதல்ல இந்த முத்திரையை பார்த்துட்டு அப்புறம் அதனுடைய பலன்களை பார்க்கலாம். ஐம்பூதங்கள் ரெகுலராக பார்க்குறவங்க உங்களுக்கு தெரியும், நெருப்பு, நீர், நிலம், காற்று, ஆகாயம், ஐம்பூதங்களை கொண்டது. இப்போ எப்பயுமே நம்ம இந்த நெருப்புங்கிற இந்த விரலை வச்சு தான் நாம் எப்பயும் செய்கிறது. ஏன்னா உடம்பு வெப்பத்தினால் ஆனது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். வெப்பம் இல்லை அப்படின்னா உயிர் வெளியேறிடும். அப்போ இந்த சீதோஷ்ணத்துக்கு குறிக்கக்கூடிய இந்த கட்டை விரல் நமக்கு ரொம்ப முக்கியமானது. டே டு டே வாழ்க்கையில் கூட இது இல்லாமல் நம்மளால் ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியாது. அதுபோல் இந்த பெருவிரலினுடைய இந்த நுனியை நிலம்னு சொல்லக்கூடிய ரெண்டாவது விரலினுடைய இந்த கடைசி கணம், இந்த கடைசி ரேகை, அதில் வச்சு லைட்டாக நீங்கள் ப்ரெஷர் பண்ணணும். நெகமெல்லாம் இருந்தால் வெட்டிடுங்க. இப்படி கடைசி இதை பாருங்கள், இப்படி அந்த அழுத்தம் கொடுக்கும் பொழுது நல்லா கொஞ்சம் உங்களால் ரொம்ப அப்படி இறுக்கமாக இல்லை, ஆனாலும் ஓரளவுக்கு நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கணும். இது போல் இதை எத்தனை முறை செய்கிறது, மற்ற விரல்கள் எல்லாம் நீண்டிருக்கு, இந்த விரல் மட்டும் போய் படிமானமாக போய் அந்த கடைசி ரேகையில் இப்படி அழுத்திக்கிறோம். இந்த விரல்கள்லாம் விலகி இல்லை, எல்லாமே இப்படி ஒன்றா வச்சுக்கிறோம், இது போல் வச்சுக்கிறோம். இந்த முத்திரை செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு எம்டி ஸ்டமக்கில் தான் இருக்கணும். ஏன்னா கழிவுகளை அப்புறப்படுத்தக்கூடிய முத்திரை. அப்படின்னா எவ்வளோ எம்டி ஸ்டமக்குன்னா, காலையில் நீங்கள் ஒரு கப் காஃபியோ டீயோ நீங்கள் எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். இல்லை உங்களுக்கு அதை குடிக்க விருப்பம் இல்லை அப்படின்னா ஒரு டம்ளர் நீங்கள் தண்ணி குடிச்சுக்கலாம். நிறைய அரை லிட்ரு அப்படியெல்லாம் குடிக்கக்கூடாது. இல்லை உங்களுக்கு காலையில் இது மாதிரி எனக்கு டைமே இல்லை, எனக்கு ஒரு 11 மணிக்கு டைம் இருக்கு, நான் நிறைய மாத்திரைகள் அது இது போடுறேன் அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு 3 மணி நேரம் இருக்கணும். அது காலை மாலை இரவு 2 நேரமே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் வெறும் வயிற்றில் காலையில் சும்மா கொஞ்சம் தண்ணியோ ஒரு அரை கப் காஃபியோ குடிச்சிட்டு பண்ணும் பொழுது உங்களுக்கு பலன் ரொம்ப சீக்கிரமாக வரும். இதை அடிக்கடி செய்யக்கூடாது. முதல்ல நீங்கள் செய்யும் பொழுது காலையில் 15 நிமிடமோ இரவு 15 நிமிடமோ நீங்கள் செய்துக்கலாம். இதை தொடர்ந்து 9 நாட்கள் செய்யலாம். தொடர்ந்து அந்த நேரத்தில் உங்களுக்கு வயிற்றால் போகும், லூஸ் மோஷன் போகிறது உங்களுக்கு நல்ல அறிகுறி தான். லூஸ் மோஷன் போகலைன்னாலும் அப்போ நல்ல அறிகுறி இல்லைன்னு நினச்சிக்காதீங்க, அது உடலுக்குடல் வேறுபாடு கொண்டது. இந்த நேரத்தில் இந்த 9 நாள் நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது, இப்போ நான் பிடிச்சிருக்கும் பொழுதே இந்த நரம்புகள் எல்லாமே இழுத்து பிடிக்குது, எங்கே இந்த இடத்துல எல்லாமே. அப்போ பாருங்கள் அந்த நரம்பு கூட்டங்கள் அவ்வளவும் அவ்வளவு நமக்கு வந்து அந்த ஹெல்த்தை வந்து கொடுக்கறது. இப்போ நான் இப்போ ஒரு 3 நிமிஷம்தான் பிடிச்சிருப்பேன் பாருங்கள், அந்த நல்ல நரம்புகள் வேலை செய்கிறது நம்மளுக்கு தெரியும். இப்போ அந்த மாதிரி உங்களுக்கு தொடர்ந்து 9 நாட்கள் செய்யும் பொழுது கொஞ்சம் பசி மந்தமாக இருக்கும். நீங்கள் அப்போ நல்ல ஜீரண ஆகிற உணவை எடுத்துக்கோங்க. அதோடு இந்த 9 நாட்கள் செய்யும் பொழுது நிறைய தண்ணீர், நீங்கள் எப்பயும் ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணீர் குடிச்சிங்கன்னா கூட 1 லிட்டர் தண்ணி, 2 லிட்டர் எப்பயும் குடிக்கிறீங்கன்னா கூட 1 லிட்டர் தண்ணி. ஏன்னா அந்த கழிவுகளை வெளியே தள்ள தண்ணீர் ரொம்ப அவசியம். இப்போ 9 நாட்கள் இப்படி தொடர்ந்து காலையில் 15 நிமிடம் இரவு 15 நிமிடம் செய்கிறீங்க. எப்போ முத்திரைகள் செய்தாலும் உங்களோட உள் இழுக்கிற மூச்சையும் வெளிவிடுற மூச்சையும் நீங்கள் கவனிக்கணும். அதே போல் முதுகுத்தண்டு நேராக இருக்கணும். இதுதான் ஒரு, அதாவது உடலும் மனமும் ஒத்திசைத்து நம்ம செய்கிறது. உங்களுக்கு இது மாதிரி செய்ய வரும்பொழுது நரம்புகள் ரொம்ப இழுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு திரும்பவும் அப்படி வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த ஒரு
இடைஞ்சலாக இருக்கிற மாதிரி தெரியலாம். சிறுகுடல் பெருங்குடலோட கழிவுகளை அகற்றுறது. நான் ஏன் முத்திரையை எடுத்துட்டேன்னா, இப்போ உங்களுக்காக பண்ண நான் சாப்பிட்டு 10 நிமிடம்தான் ஆகுறதால முத்திரையை எடுத்துட்டேன். வாய் துர்நாற்றம்லாம் உங்களுக்கு இருந்துகிட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை வந்து நல்லாவே இந்த கழிவு நீக்கும் முத்திரை செய்யும் பொழுது வெளியே போயிடும். இதில் யார் முக்கியமாக செய்யக்கூடாது அப்படிங்கிறவங்க, ரொம்ப வந்து ஒரு தீவிர ஒரு சிகிச்சைக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கங்களேன், ஒரு ஒரு அட்டாக்னால, ஒரு ஹார்ட் அட்டாக்னால நீங்கள் ஒரு தீவிர சிகிச்சையில் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு போயிட்டு வந்துட்டுருக்கீங்க, இல்லை உங்களுக்கே தெரியும் ஒரு கால் ஆக்சிடெண்ட் ஆகி அடிபட்டு அது ஒரு தீவிர சிகிச்சை, இது போல் இருக்கிற நேரங்களில் நாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது உடம்பை. மற்றபடி எந்த நாள்பட்ட க்ரானிக்கலான டிசீஸ் எது இருந்தாலும் நீங்கள் இந்த முத்திரையை செய்து வரலாம். அது ஒன்று நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இது செய்யும்போது நாள்பட்ட வியாதிகள் எல்லாமே விலகும். கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக இதை செய்யக்கூடாது. 9 நாட்கள் இது போல் செய்துட்டுங்க, அதுக்கப்புறம் மாதம் 3 முறை அல்லது 2 முறை செய்தால் போதும். அப்பவும் வந்து காலையில் 15 நிமிடம், இரவு 15 நிமிடம் பிரித்து தான் செய்யணும். தொடர்ந்து உங்களால் அது மாதிரி நரம்புகள் நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னா தெரியும், பார்க்குறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சும்மா இப்படி தொடறதில்லை, லைட்டான ப்ரெஷர் கொடுக்கணும். அக்கு ப்ரெஷருங்கிறோம் இல்லையா, அது போல் இந்த ப்ரெஷர் அப்படி கொடுக்கணும். அப்போ நரம்புகள் எல்லாமே இழுக்கப்படும். அதனால் 15 நிமிடங்கள் செய்தீங்கன்னா போதும் அந்த மாதம் 3 முறை செய்யும்போது. ஒரு இம்பேலன்ஸான மாதவிடாய் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு 40 நாளைக்கு ஒரு தடவை வருது, இல்லை 20 நாளைக்கு ஒரு தடவை வருது அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாமே இது வந்து ஒரு அற்புத பலனை தரும். அதே போல் நீங்கள் இது ரொம்ப முக்கியமாக அண்டர்லைன் பண்ணக்கூடியது என்னென்னா, நீங்கள் எந்த விஷயத்தில் அடிக்ட் ஆகிருக்கீங்க ஆனால் வெளியே வரணும்னு நினைக்கிறீங்க, அப்படி என்னென்னா தின்பண்டங்கள். நீங்கள் ஒபியாக இருக்கீங்க ஆனாலும் இதிலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறீங்க, சாப்பாடு உள்ளே எடுத்துக்கிட்டே இருக்குது, என்ன பண்ணுவீங்க நீங்கள், என்ன பண்ணுவீங்க உங்களோட உடல் அமைப்பு அப்படி, அது மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை நீங்கள் மாதம் 3 முறை, முதல்ல தான் ஃபஸ்ட்டு 9 நாள், அப்புறம் மாதம் 3 முறை மட்டும் செய்யும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு அடிக்ட் ஆக மாட்டீங்க, தின்பண்டங்கள் குறையும், சாப்பாடு பெருந்தீனின்னு செய்யக்கூடிய சாப்பிடக்கூடிய உணவுகள் கம்மிப்படும். அதே போல் அடிக்ட் ஆகக்கூடிய சரக்கு அடிக்கிறது, புகைப்பிடிக்கிறது, இது போல் எதில் நீங்கள் அடிக்ட் ஆகியிருக்கீங்க கண்டிப்பாக அதுலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிற நீங்கள் இதை செய்யலாம். கண்டிப்பாக ஒரு 6 மாதத்திலே உங்களுக்கு அந்த சரக்கு அடிக்கக்கூடிய அந்த சதவிகிதம் கண்டிப்பாக குறையும். எனக்கு பாருங்கள் சரக்கு அப்படின்னு வருது, அதாவது மது, அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்களை விட்டு வெளியேறும், விலகும். எல்டிஎல்னு சொல்லக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புக்கு நீங்கள் மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை நீங்கள் மாதம் 3 முறை செய்யலாம். யாருக்கு இந்த பதிவு தேவைப்படுதோ கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.